ஹாய், வணக்கம். நான் ஸ்ரீஜா பாலசுப்ரமணியன். நம்ம இன்னைக்கு குழந்தைகளுடைய ஞாபக சக்தியை அதிகப்படுத்துறதுக்கான சின்ன சின்ன எக்ஸசைஸ் ஆர் ப்ராக்டிஸ் பற்றி நான் சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தோப்பு கர்ணம் போடுறது. யூஸ்வலாக பிள்ளையார் முன்னாடி தோப்பு கர்ணம் போடுவோம். அதே மாதிரி முன்னாடி ஸ்கூலில் வந்து பனிஷ்மெண்ட் கொடுக்கறதுக்காக தோப்பு கர்ணம் போட வைப்பாங்க. நாங்கள் படிக்கும் போதெல்லாம் தோப்பு கர்ணம் போட்டிருக்கோம். ஆனால் இப்போ டீச்சர்ஸால் குழந்தைங்க திட்டவே முடியாது. அப்படின்றப்போ எப்படி தோப்பு கர்ணம் போட வைப்பாங்க? இப்போ பிள்ளையார் முன்னாடியும் தோப்பு கர்ணம் போடுறத வந்து நிறைய பேர் மறந்துட்டு இருக்காங்க. இந்த தோப்பு கர்ணத்தை சூப்பர் பிரெயின் யோகா அப்படின்னு மேற்கத்திய நாடுகளில் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. தினமும் ஒரு 25-50 தோப்பு கர்ணம் போடுறதுனால குழந்தைங்களுடைய ஞாபக சக்தி ரொம்ப அதிகமாகுது. காதோட கீழ்ப்பகுதியில் அக்குப்ரெஷர் பாயிண்ட் இருக்குது. இதில் நம்ம ப்ரெஸ் பண்ணுறதுனால ஒரு அழுத்தம் உருவாகுது. இந்த அழுத்தம் உடம்பு முழுக்க பரவுது. அதே போல் மூளையில் உள்ள செல்களையும் தூண்டுது. ஸோ மூளையில் உள்ள செல்கள் தூண்டப்படுறதுனால மந்த புத்தி மாறி மூளை கொஞ்சம் புத்துணர்வாகுது. அதனால குழந்தைகளுடைய ஞாபக சக்தி அதிகப்படுது. ஓகேங்களா? முன்னாடி ஸ்கூலில் நம்ம தப்பு பண்ணால் மிஸ் வந்து காது பிடிச்சி இப்படி திருகுவாங்க. ஸோ அதுவும் வந்து அதே கான்செப்டில் தான். பட் நான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், தோப்பு கர்ணம் போடும்போது இந்த ப்ரெஷர் பாயிண்ட், நம்ம காது குத்தி இருப்போம், யூஸ்வலாக காது குத்துறதே அதுக்காக தான் சொல்லுவாங்க, அந்த இடத்துல ஒரு ப்ரெஷர் கொடுக்கறதுக்காக தான். ஸோ இந்த ப்ரெஷர் பாயிண்ட்டில் அமுக்கி, கையை விரல் வச்சு அமுக்கி பண்ணுறது தான் தோப்பு கர்ணம் போடுறதுனால. ஞாபக சக்தி மட்டும் இல்லாமல் நம்ம பாடிக்கு வந்து ஒரு பெஸ்ட் எக்ஸசைஸ். ஒரு நாளைக்கு நீங்கள் 100 தோப்பு கர்ணம் போட்டிங்கன்னா உங்கள் வெயிட்டு நீங்கள் எவ்வளோ சாப்பிட்டாலும் ஏறவே ஏறாது. அழகாக பாடி வந்து மெயின்டைன் ஆகும். ஆரம்பத்தில் குழந்தைங்களுக்கு தோப்பு கர்ணம் போடுறது கஷ்டமாக இருக்கும். ஸோ ஒரு நாளைக்கு 2-4 அப்படின்னு ஆரம்பித்து அவங்களுக்கு இது ஒரு பழக்கமாகவே கொண்டு வந்துடுங்க. காலையில் எழும்புன உடனே பாத்ரூம் போகிறதுக்கு முன்னாடி தோப்பு கர்ணம் வந்து ஒரு 5 போட சொல்லுங்கள். குழந்தைங்களை மட்டும் போட சொன்னீங்கன்னா அவங்க வந்து போட மாட்டாங்கன்னா பெரியவங்களும் சேர்ந்து போடலாம். நம்மளும் அவங்க கூட சேர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம். அது பழகிடும் நாள் போக்கில். ஓகேங்களா? ரெண்டாவது எக்ஸசைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த சின்முத்திரை. சின்முத்திரைனா நம்மளுடைய பெருவிரலையும் ஆழ்காட்டி விரலையும் ஒன்றா சேர்த்து இந்த இடத்துல வந்து ப்ரெஷர் கொடுக்குறது. ஸோ இது வந்து இந்த மாதிரி பத்மாசனத்தில் இருந்துட்டு இந்த மாதிரி ப்ரெஷர் கொடுத்து உட்காந்துக்கிறது தான் வந்து சின்முத்திரை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சின்முத்திரையை பண்ணுறதுனால மூளை வந்து ரொம்ப சக்தியாக இயங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப ஆக்டிவாக இருக்குமா, அதே மாதிரி மெம்மரி, ஞாபக சக்தி ரொம்ப ரொம்ப அதிகமாகுமா. அப்புறம் இன்னொன்று சொல்கிறாங்க, ஸ்ட்ரெஸ்ஸு வந்து நல்லா ரிலீஃப் ஆகும் அப்படின்றாங்க. அதே மாதிரி குழந்தைங்களுக்கு அந்த பிடிவாதம் அந்த மாதிரியான கேரக்டர்ஸ் கூட இந்த சின்முத்திரை பண்ணும்போது கொஞ்சம் சேஞ்சஸ் ஆக சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஸ்ட்ரெஸ் ரெடியூஸ் ஆச்சுன்னாவே குழந்தைங்களுக்கு வந்து பிடிவா, நமக்கு பெரியவங்களுக்கு அது ஸ்ட்ரெஸ்ஸு, குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் அந்த ஸ்ட்ரெஸ்ஸோட வெளிப்பாடு தான் பிடிவாதம். ஓகேங்களா? அப்போ இது ப்ராக்டிஸ் பண்ணும்போது குழந்தைங்களோட பிடிவாதமும் மாறுது, அவங்களுடைய ஞாபக சக்தியும் அதிகரிக்குது. இதுவும் பார்த்தீங்கன்னா அவங்கள வந்து ரொம்ப நேரம் நம்ம உட்கார வைக்க முடியாது. படிக்கிறதுக்கு புக் எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த சின்முத்திரை வந்து ஒரு 5 நிமிஷம் வந்து ப்ராக்டிஸ் பண்ண வைக்கலாம். கண்டிப்பாக இந்த பெருவிரலும் இந்த ஆழ்காட்டி விரலையும் சேர்த்து வச்சு அந்த ப்ரெஷர் கொடுக்கணும். ஸோ அந்த ப்ரெஷரில் தான் வந்து இருக்குது. ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக ப்ரெஷர் கொடுக்கணும். ஓகே. மூணாவது பார்த்தீங்கன்னா மூச்சு பயிற்சி. ஒரு கோச்சிங் கிளாஸ் போகும்போது சீஃப் இன்ஜினியர் ஒருத்தங்க சொல்லி கொடுத்த டெக்னிக் இது எங்களுக்கு. இது நீங்கள் படிக்கிறதுக்கு முன்னாடி இந்த ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுடைய கான்சன்ட்ரேஷன் வந்து அதிகமாகும். அதே மாதிரி மனசு வந்து ஒருநிலைப்படும். அதாவது படிக்கும்போது அது இதுன்னுட்டு மனசு அலைவாயாமல் படிப்பில் மட்டுமே உங்களுடைய ஃபுல் கான்சன்ட்ரேஷனும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எங்களுக்கு சொன்னார். ஸோ அது வந்து நானும் ஃபாலோ பண்ணியிருக்கேன், எனக்கும் நல்ல சேஞ்சஸ் தெரிஞ்சுது. ஸோ அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா மூச்சை உள்ளெடுத்து ஒரு 2 செகண்டு அல்லது நம்மளால் முடிஞ்சுன்னா ஒரு 3-4 செகண்ட் வரைக்கும் அதை அப்படி நிறுத்திட்டு அகெயின் அந்த மூச்சை வெளியே விடுறது. இதில் என்ன இங்கே நோட் பண்ணணும்னா, மூச்சு உள்ளெடுத்து வெளியே விடுற ப்ராசஸை உங்களுடைய மனசு ஃபுல்லாக லிசன் பண்ணணும். எங்கேயோ பார்த்துட்டு அப்படி பண்ணுறது கிடையாது. நல்ல மெதுவாக உள்ளெடுத்து 2 செகண்ட் வச்சுட்டு அடுத்தது அதை வெளியே விடணும். நீங்கள் உள்ளிழுக்கிறதையும் நிறுத்துறதையும் வெளியே விடுறதையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். அதே ஃபாலோ பண்ணணும் மீன்ஸ் உங்கள் மைண்ட் அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். இது வந்து ஒரு 10-25 தடவை வரைக்கும் பண்ணலாம். எனக்கு நான் என்ன அட்வைஸ் பண்ணுறேன்னா, குழந்தைங்களுக்கு வந்து நீங்கள் சின்முத்திரையோட பத்மாசனம் போட சொல்லுங்கள், இல்லை சப்பாங்கால் போட சொல்லுங்கள். போட்டு உட்காந்துட்டு சின்முத்திரையில் இருந்துட்டு இந்த மாதிரி மூச்சு பயிற்சி வந்து ஒரு 25 டைம்ஸ் வந்து பண்ண சொல்லுங்கள். அது ரொம்ப நல்லது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள்.
உங்களுடைய கமெண்ட்ஸை என்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். மேலும் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன்.